Welcome back to Unicast Technologies YouTube channel. இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட்ல சிடி பிடி. ஆக்சுவலா வந்து இந்த சிடி கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இதுக்காக பயன்படுது. இப்போ ஆர்டிடி பார்த்தோம், டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோம், ப்ரெஷர் டிரான்ஸ்மீட்டர் பார்த்தோம், ப்ரெஷர் மெஷர் பண்ணுறோம். இது வந்து ப்ரெஷரை கரண்ட்டா, டெம்பரேச்சரை கரண்ட்டா, கரண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுறோம்? அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு இருக்கு, இந்த எலக்ட்ரிக்கல் லோடு வந்து எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுது. சே எக்ஸாம்பிள், ஒரு 7.5 கிலோ வாட்னா ஒரு 15 ஆம்ப்ஸ் அப்படி எடுக்கும்னா, நம்ம ஒரு 2000 ஆம்ப்ஸ், 4000 ஆம்ப்ஸ் சர்க்கியூட்லாம் இருக்கும். அவ்வளோ கரண்ட்டை வந்து கன்சியூம் பண்ணுற பிளான்ட்டெல்லாம் இருக்கும். அதோட காமன் இன்புட்டில் 4000 ஆம்ப்ஸை மெஷர் பண்ணுற ஒரு அம்மீட்டரை சீரீஸில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணணும்னா அந்த சர்க்கியூட்டில் த அம்மீட்டர் ஷுட் கனெக்ட் இந்த சீரீஸ், அது வழியாக பாயும் மின்சாரம். இப்போ இது வந்து இந்த சர்க்கியூட்டில் இருக்க கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான அம்மீட்டர். சே எக்ஸாம்பிள், இதில் ஒரு 2 ஆம்ப்ஸ் மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்னா, இந்த அம்மீட்டரோட ரேஞ்ச் வந்து 0 to 5 ஆம்ப்ஸ் மெஷர் பண்ணுதுன்னா, அதை சீரீஸ்லாகவே வச்சுட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணிடலாம். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரியோட டோட்டல் பவர் கன்சம்ஷன், கரண்ட் கன்சம்ஷன் வந்து 2000 ஆம்ப்ஸ் வச்சுப்போம். அப்போ அந்த 2000 ஆம்ப்ஸ் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுற அந்த கண்டக்டரில் ஒரு அம்மீட்டர் எப்படி சீரியஸாக கனெக்ட் பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. அப்போ எப்படி அதெல்லாம் வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணுறாங்க? அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் சிடி, கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம வந்து காலேஜஸில் படிச்சிருப்போம். நீங்கள் வந்து எப்போதும் வந்து ஒரு டாக் இருக்கும், காலேஜில் படித்ததுக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லை, காலேஜில் படித்ததுக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லாமே உங்களோட சிலபஸில் இருக்குது. ஆர்டிடியை பற்றி படிக்கிறோம், ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டை பற்றி படிக்கிறோம், ஃப்ளோ மெஷர்மெண்ட்டை பற்றி படிக்கிறோம், இந்த சிடி படிச்சிருப்போம். ஷியோராக மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சப்ஜெக்டில் இந்த பர்டிகுலராக சிடியை பற்றி பெரிய டாபிக்கே இருக்கும். அடிப்படையில் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். அது டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் என்ன? தூண்டப்பட்ட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் மூலமாக தான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யுது. டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன இருக்கும்? ஒரு பிரைமரி காயில் இருக்கும், அப்புறம் கோர் இருக்கும், தென் செகண்டரி காயில் இருக்கும். இந்த பிரைமரி காயில் கொடுக்குற வோல்டேஜ் கரண்ட்டு தூண்டப்பட்ட மின்னியக்கு விதி மூலமாக செகண்ட்ரியில் ஒரு இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணும். அது மூலமாக தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வேலை பார்க்குது. ஸோ ஃபிசிக்கலாக இந்த பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் எந்த தொடர்பு இருக்காது, பட் தூண்டப்பட்ட மின்னியக்கு விதி மூலமாக இங்கிருந்து இங்கே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இது ஸ்டெப் டவுன், ஸ்டெப் அப், அதெல்லாம் இருக்குது. தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஏரியா டாபிக். சேம் கான்செப்டில் சிடியும் வேலை பார்ப்போம். எப்படின்னா, எந்த கண்டக்டரில் அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கரண்ட்டு போயிட்டுருக்கோ அது வந்து பிரைமரியாக வேலை பார்க்கும், அதுக்கு செகண்டரியாக அது ஒரு வவுண்ட் பண்ணப்பட்ட காயில், அதை வந்து இந்த கண்டக்டருக்குள்ள இன்செர்ட் ஆயிருக்கும். அப்போ இதில் போகிற கரண்ட்டு இந்த சர்க்கியூட்டில் ஒரு இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணும். த கரண்ட் பிகாஸ் ஆஃப் த இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு த, ஈக்குவல்னா என்ன, ஸ்கேல் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வைண்டிங் அந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம்,
சே 1000 ஆம்ஸ் போகுதுன்னா அதை வந்து 5 ஆம்ஸாவோ ஆர் 10 ஆம்ஸாவோ ரெடியூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1000 ஃபார் 10 அப்படின்னு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சிடியை நம்ம இதில் இன்ஷர்ட் பண்ணுறோம்னா இதில் போகிற 1000 ஆம்ஸுக்கு அது என்ன கொடுக்கும், 10 ஆம்ஸு கொடுக்கும். இன் தட் கேஸ் 500 ஆம்ஸுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், லைன் கரண்ட் 500 ஆம்ஸுன்னா நமக்கு வந்து 5 ஆம்ஸ் கிடைக்கும், 100 ஆம்ஸுனா 1 ஆம்ஸ் கிடைக்கும். சிமிலர் வே வி கேன் ஏபிள் டு கேல்குலேட் த கரண்ட். ஸோ ஒரு பிரைமரி சர்க்கியூட்டாக அதோட எந்த லைனில் நம்ம பவர் போகுதோ அந்த லைனாகவும், செகண்டரி சர்க்கியூட்டாக நம்ம மெஷர் பண்ணுற சர்க்கியூட்டையும் வச்சுக்கிட்டு ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யும். இங்கேயும் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் தான், இதில் போகிற கரண்ட்னால ஒரு தூண்டப்பட்ட மின்னியக்கு விதி மூலமாக செகண்டரியில் ஒரு மின்சாரமாகனது தூண்டப்படுது, அந்த மின்சாரத்தை அளக்குறதுங்கிறது இந்த சர்க்கியூட்டை டிசைன் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் சே எக்ஸாம்பிள் 1000 பார் 10 இல்லைனா 10000 பார் 10 இல்லை 500 பார் 10 இல்லை 100 பார் 5 சிடி நம்ம என்ன பண்ணணும், வி ஹவ் டு டிசைன். அப்போ அதை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த சர்க்கியூட்டில் இருக்க கரண்ட்டை மெஷர் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி தான் இண்டஸ்ட்ரியிலலாம் நம்ம வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணுறோம். இதை எடுத்து நம்மளோட எனர்ஜி மீட்டருக்கு இன்புட்டாக கொடுத்தோம்னா இந்த லைனில் இருக்க கரண்ட்டை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அப்போ ROYD அப்படின்னா 3 சிடி நம்ம வந்து போடணும். ஸோ 3 சிடியையும் எடுத்து நம்ம எனர்ஜி மீட்டரில் கொடுத்தோம்னா L1 கரண்ட்டு, L2 கரண்ட்டு, L3 கரண்ட்டை தனித்தனியாக நம்மளால் பார்த்துக்க முடியும். இது ஒரு சிடி ஆக்சுவலாக பார்க்குறீங்க நீங்கள். இப்போ வந்து ஒரு காயில் தான் அது ஆக்சுவலாக ஓவன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ வந்து இந்த 2 டெர்மினல் இருக்குது. ஸோ இந்த 2 டெர்மினலில் தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துப்போம். ஸோ இது 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 இப்படி இது இது மவுண்ட் ஆகிருக்குன்னா இது வழியாக என்ன ஆகும், கேபிள் ஆக்சுவலாக எந்த கேபிளோட கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணணுமோ அந்த கேபிள் வந்து அது வழியாக போகும். சே எக்ஸாம்பிள், இது ரொம்ப சின்ன கேபிள், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், பட் பெரிய பெரிய இந்த சைஸுக்கான கேபிளை என்ன பண்ணலாம். இது ஆக்சுவலாக வந்து என்ன ரேஷியோன்னா 50 பார் 5 அப்படின்னா என்ன, 50 ஆம்ஸ் வரைக்கும் இது மெஷர் பண்ணுவோம். ஸோ 50 ஆம்ஸ் சர்க்கியூட்டில் இது என்ன பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆர் ஃபேஸு, ஒய் ஃபேஸு, பி இப்போ வந்து பி ஃபேஸில் இருக்கிறதா வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வழியாக போகிற கரண்ட்டை நம்ம இங்கே மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கேபிள், சின்ன கேபிள், என்ன நம்மக்கிட்ட இருக்க கேபிளை காட்டுறேன். பட் ஆக்சுவலாக 50 ஆம்ஸுங்கும் போது அந்த கேபிளோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அந்த கேபிளை வந்து நம்ம இது வழியாக இன்ஷர்ட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ திஸ் இஸ் த ப்ரைமரி. இந்த காயில் என்னது, செகண்டரி காயில். ஓகே, பிடிங்கிறது எஸ் அப்கோர்ஸ் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். சிமிலர் வே அதுவும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான். நமக்கு வந்து ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பண்ணி நமக்கு ஒரு ஈக்குவலண்ட்டு வோல்டேஜ் கிடைக்கும். 440 வோல்ட் இருக்க இடத்துட்ட நமக்கு ஈக்குவலண்ட் வோல்டேஜ், இல்லை வேறு டிரான்ஸ்ஃபார்மர் லெவலில் டிரான்ஸ்மிஷன் லைனில் எல்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அந்த பிடியை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிக வோல்டேஜை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மெஷர் பண்ண முடியாத வோல்டேஜை அந்த பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஸ்டெப் டவுன் பண்ணி நம்ம இதே கான்செப்டில் ரேஷியோவில் நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். பட் இண்டஸ்ட்ரி சைடில் பார்த்தீங்கன்னா 440 இஸ் த மேக்ஸிமம் வோல்டேஜ் வி ஆர் யூஸிங். ஸோ தட் நம்ம டைரெக்டாகவே எனர்ஜி மீட்டரில் அதைய மல்டிமீட்டரில் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை ரொம்ப ஹை வோல்டேஜ் இருக்க இடங்களில் அந்த பிடி யூஸ் ஆகும். நம்ம இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரி லோக்கல் கன்சம்ஷன், வீட்லேயோ இல்லை ஃபேக்ட்ரிலேயோ கன்சம்ஷன் வந்து 440 வோல்ட்டுங்கிறதுனால நோ ப்ராப்ளம், வி கேன் டைரக்ட்லி மெஷர் யூஸிங் அவர் மல்டிமீட்டர் எனர்ஜி மீட்டர். கரண்ட் தான் வந்து 2000 4000லாம் போகும். அவ்வளோ பெரிய சைஸுக்கு நம்மளால் எதை டிசைன் பண்ண முடியாது,
ஒரு அம்மீட்டரை டிசைன் பண்ண முடியாது. அதனால நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்னா சிடி தான் யூஸ் பண்ணுவோம். எனி எலக்ட்ரிக்கல் பேனல் கம்பல்சரி சிடி இருக்கும், ஒரு எனர்ஜி மீட்டர் இருக்கும் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சிடி எப்படி இருக்கும், அதை எப்படி கனெக்ட் பண்ணுறோம், எப்படி கரண்ட்டை மெஷர் பண்ணுறோம், லைனில் போகிற கரண்ட்டு எப்படி ஸ்டெப் டவுன் ஆகி நமக்கு கிடைக்குதுங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாய் பாய்.